ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சைக்குடும்ப உறவுகளே, யாருக்காகவும் காத்திருந்து நீ காலத்தை வீணாக்காதே. காலம் உனக்காக காத்திருப்பது இல்லை. உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியை தேடு. காலம் பொன் போன்றது, இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது. உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்து இருப்பாய். எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவது இல்லை. வாக்கு மனத்தை கட்டுப்படுத்து. மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டே இரு. கடமையை செய், நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெறுவாய். ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவு உண்டு. பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பும் உறுதி. இதே போல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும். நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு என்னை நினைத்து தொடங்கு. என் நாமத்தை உச்சரி, அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன். இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை. கலங்காதே குழந்தையே, நீ பட்ட வேதனை, அவமானம், மனக்கசப்பு, வறுமை, கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம். நீ ஒரு நாளும் கலங்காதே குழந்தையே. உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன். நாட்களை எண்ணிக்கொண்டு இரு. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது. பிரிந்து சென்றவர் கூடும் நேரம். உன் உதவி நாடி பலர் வரும் நேரம். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. பெரும் செல்வந்தராகப் போகிறாய் குழந்தையே. காத்திரு, கலங்காதே. உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறதே என்றால் வருத்தமடையாதே. அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறேன் என்று நம்பு. நீ எதையோ யோசித்தபடியே இருக்கின்றாய். வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது, இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது, இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும். நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல, தெய்வ வாக்கு. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தேயாக வேண்டும். நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கின்றாய். உன் துயரங்கள் அகலப்போகிறது குழந்தையே. மகிழ்ச்சியாக இரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.